ராஜாராணி படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் அட்லி அப்படின்னு அழைக்கப்படும் அருண்குமார். இந்த படத்துக்காக சிறந்த அறிமுக இயக்குநருக்கான எடிசன் விருது, சைமா விருது மற்றும் விஜய் விருது போன்றவற்றை பெற்றிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து இளைய தளபதியோட 59வது படமான தெரி படத்தை இயக்குனார் இவர். இந்த நிலையில இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஜய் அட்லி 2வது முறையாக விஜயோட 61வது படத்துக்கு இணையிருக்காங்க. இந்த படத்தை தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்துக்காகத்தான் அட்லிக்கு விஜயே தயாரிப்பு நிர்வாகத்துக்கிட்ட பேசி 15 கோடி ரூபாய் சம்பளமாக நிர்ணயித்து கொடுத்திருக்காரு. இது கோலிவுட்ல இப்ப பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு செய்தி. இவ்வளவு பணம் சம்பளமாக ஒருத்தர் பெற வேண்டும் அப்படின்னா ஒரு இயக்குநருக்கு பல வெற்றி படங்கள் இருக்கணும். ஆனா இந்த சம்பளத்தை அட்லி வாங்குறாரு அப்படின்னா மிக குறுகிய காலத்துல இந்த அளவுக்கு சம்பளம் பெறும் இயக்குனர் அப்படிங்கிற பெருமையை வாங்குறாரு நம்மளோட அட்லி. நான் சொன்னேன், அப்போ 2 படம் முடிங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு அப்போ நான் செந்தில்கிட்ட சொன்னேன். ஸோ 2 படம் முடிச்சிட்டாரு. என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆல்பம்ஸ் அது ரெண்டுமே, எதிர் நீச்சல் காக்கி சைடு ரெண்டுமே. என்னையும் நம்பி ஒரு பாட்டு எழுதவும் பாடவும் கூப்பிட்டாரு. எனக்கு அந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசி அவங்கள நீங்கள் பாடுறீங்களான்னு கேட்க ரொம்ப பயம் இருந்தது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஷேட்டர் பண்ணார் கபாலி டைம்லேயே அவர். பட் இந்த மேடல் நான் சொல்லியிருக்க மாட்டேன், தேங்க்ஸ்ன்றதோட போயிருப்பேன். அவர் ஒரு மேட்டர் சொல்லிட்டதுனால நான் அது கவுண்டர் மேட்டர் ஒன்று சொல்ல வேண்டியதாக போச்சு, அதனால தான் சொல்கிறேன். வடச்சென்னை ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டாங்க.